ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட ஃபோர்த் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருக்கு. அண்ட் இதுலேயும் நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரியோட பேச போகிறோம். ஹலோ சார், வணக்கம். எப்படி உங்களை சார் இருக்கீங்க? சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் லிட்டில் கேப் உங்களுக்கு. ஆமாம் சார், குட்டி கேப். ஓகே சார், ஆக்சுவலாக மேட்ச் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருக்கு. இல்லை, நிறைய விஷயங்கள் நம்மளால் நிறைய டேக்அவேஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்றது வந்து ஆகாஷ் தீப், அவரை பத்தி பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்ட் அருமையான சார். ஒரு டேபு இல்ல. அதாவது சென்சேஷனல் டெபுன்னே சொல்லலாம். யா இத்தனை நாள் எங்க இருந்தாரு தெரியல. அப்கோர்ஸ் நான் இவரை இதுல பார்த்திருக்கேன், ஐபிஎல்ல. பட் ஐபிஎல்ல 4 ஓவர்ஸ், அதுவும் எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இன்னும் அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ கிடையாது. ஐபிஎல்ல வந்து ஸ்விங்கிங்லாம் பார்க்கறது இல்லை, ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து எதை போட்டாலும் அடிப்பான். ஆமாம் அதனால் அது வந்து இட்ஸ் எ பேட்ஸ்மேன்ஸ் கேம், போலர்ஸ்க்கு வந்து வேல்யூ கிடையாது. நான் ஆகாஷ் தீப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா நம்ம ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க அவரை. அவர் வந்து ஒய் ஐ டெல் யூ ஹி இஸ் வெரி குட், இன்ஃபேக்ட் பெட்டர் தேன் அதர்ஸ் லைக் முகேஷ் குமார், ரஷித் கிருஷ்ணா அண்ட் அதர்ஸ். ஓகே, ஓகே. எக்ஸலண்ட் ஸ்பெல் போட்டார் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் எஸ்பெஷலி நியூ பால்ல யா லவ்லி கண்ட்ரோல் இருந்தது. அது எப்படின்னா ஸ்டெடி ஸ்மூத் ரன் அப். ரன் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அக்யூரசி. ஓகே, அண்ட் ஸ்பீட் எல்லாத்துக்குமே ரன் அப் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ ஹாவ் டு பிளான் என்ன போட போறாங்கன்ட்டு பிகினிங் ஆஃப் தி ரன் அப்ல திங்க் பண்ணி டிசைட் பண்ணிடணும். ஓகே நீங்க பாதி வழியில டிசைட் பண்ணா பால் எங்காவது போகும். ஓகே ஸோ 72 மசில்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் ஃபாஸ்ட் போலிங். ஓகே, ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதை டியூன் பண்ணிக்கணும். டியூன் பண்ணி அந்த மெமரி ஒன்று டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் நினச்சபடி பால் வந்து போகும். ஓகே ரைட். ஸோ இவர் என்ன பண்ணது, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெடி ஸ்மூத் ரன் அப், பியூட்டிஃபுல் அந்த ரன் அப். அப்புறம் அந்த ரன் அப்லேருந்து ஆக்ஷன் கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, அபாரமாக இருந்தது அது. ஓகே அதாவது நீ ஓடுறங்க, இவர் வந்து ஸ்ட்ரைட் ஓடுறாரு, அதாவது இந்த 400 மீட்டர்ஸ் ஓடுவாங்க அந்த மாதிரி ஓடுறாரு. அந்த பும்ரா மாதிரி ஹெசிடேஷன் கிடையாது. பார்த்து ஞாபகம் இருக்கா, பும்ரா ரொம்ப ஹெசிடேட் பண்ணி கச்ச கச்ச கச்சன்னு ஓடுவார். ஓகே, இவர் அப்படி இல்லை, ஸ்மூத் அத்லெட் மாதிரி ஓடினார். ஓடிட்டு அந்த ரன் அப்லேருந்து ஆக்ஷன் கன்வர்ஷன் எக்ஸலண்டாக இருந்தது. ஆலன் டொனால்ட் மாதிரி இருந்தது, ஆலன் டொனால்ட் மாதிரி வெரி 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 ப்ரிசைஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெட் வந்து பின் பாயிண்ட் பொசிஷன் இருக்கும், அங்கே தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் மேக்கிங் மிஸ்டேக் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் வந்து கடைசி வரைக்கும் ஸ்டம்பையோ பேட்ஸ்மேனையோ பார்த்துட்டு இருக்கும், டெலிவரி பண்ணி முடிகிற வரைக்கும். ஓகே, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லைன் லெங்க் கிடைக்கும், டைரக்ஷன் கிடைக்கும். ஓகே நான் அந்த மாதிரி இல்லாத போலர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மாவின்னு ஒரு போலர் இருக்கார், யா சிவமாவி. அவர் இந்தியாக்குள்ள விளையாண்டு, அவர் என்னன்னாக்க ஸ்கையை பார்த்துட்டு போலிங் போடுவார். அந்த டைம் ஆஃப் டெலிவரி அவர் ஃபேஸ் வந்து ஸ்கையை பார்த்துருக்கும், ஓகே அது ரொம்ப தப்பு. அது ஈவன் சீனியர் மோஸ்ட் ஃபாஸ்ட் போலர் இஷாந்த் கிஷன், நாட் இஷாந்த் கிஷன், இஷாந்த் சர்மா, சாரி இஷாந்த் இஷாந்த் சர்மா. சர்மா, அட் த டைம் ஆஃப் டெலிவரி தலை கீழே போடும், ஓகே பார்த்துருக்கீங்களா, அப்புறம் தான் பால் டெலிவரி ஆகும். ஸோ தட் மீன்ஸ் அவர் வந்து கையை விட்டு ரிலீஸ் ஆகும்போது பேட்ஸ்மேன் பார்க்க மாட்டார். ஓகே ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கை ரிலீஸ் ஆகும்போது பேட்ஸ்மேன் பார்த்துருக்கோம். அதுதான் இந்த இந்த போலருக்கு ஆகாஷ் தீப்புக்கு வந்து பிரமாதமாக அமைஞ்சது. ஓகே ரைட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நல்ல கிரேட் ரிலீஸ் ஆஃப் த பால், பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணுறாரு. அண்ட் அக்யூரசி ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே அப்புறம் ஃபாலோ த்ரூன்னு ஒன்று இருக்கு, தட் இஸ் அந்த போலிங் டெலிவரி முடிஞ்ச அப்புறம் கை வந்து கீழே கிரவுண்ட் அளவுக்கு வரணும், அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஆங்கிளை தொடணும், அந்த அளவுக்கு ரைட் ஹேண்ட் வந்து கீழே வரணும், அப்போதான் பாலில் பவுன்ஸ் இருக்கும். ஓகே அதுவும் பிரமாதமாக பண்ணார் ஓகே அந்த ஃபாலோ த்ரூவும். அப்புறம் ஃபினிஷ் வந்து கம்ஃபர்டபுளாக கீழே கீழே ஓயலை, அன்கூத்தா ஓகே சில பேர் விழுவாங்க, கூத்து கூத்து கீழே விழுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அழகாக சிலிமிட் ஆஃப் பார்த்து ஓடினார். ஸோ எல்லாமே வந்து ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ் வித் திஸ் போலர். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நல்லாது, செகண்ட் ஸ்பெல் என்ன ஆகிட்டு அவர் கொஞ்சம் லைன் வித்தியாசம் மாதிரி டவுன் த லெக் போட ஆரம்பிச்சார். அது ஏன்னாக்க ஓகே அவர் வந்து நியூ பால் நினச்சிட்டு போட்டுருக்காரு, அது வந்து நியூ பால் இல்லை. அது ஓகே அவருக்கு ரைட். இந்த ரிவர்ஸ் ஸ்விங்கு, அப்புறம் அந்த நக்கிள் பால், ஸ்லோயர் ஒன், அதெல்லாம் ஒன்றும் கற்றுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே அதெல்லாம் கற்றுக்கினா நல்லா இருக்கும், மொத்தத்தில் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்ல போலராக வருவார்னு தோணுது எனக்கு. ஓகே ஹீஸ் டெக்னிக்கலி சவுண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், டெக்னிக்கலி சவுண்ட் அண்ட் பர்ஃபெக்ட்லி கோச்சு, அது ரொம்ப முக்கியம். அதாவது ஓகே இப்போ என்னன்னா, கோச்சஸ் வந்து ராங் கோச்சிங் கொடுத்துட்றாங்க, நிறைய போலர்ஸ்க்கு ராங் கோச்சிங் கொடுத்துறாங்க. அதனால என்ன ஆகுது, மெயினாக தே டோன்ட் போ வெல், ஈவன் இஃப் தே டூ வெல் இன்ஜுரி வந்துடும்.
ஏன்னா ஆக்ஷன் சரியாதுன்னா இன்ஜுரி உண்டு. ஓகே சார், வெரி குட். ஓகே சார், ஆக்சுவலாக அந்த அதான் டைம் இது இங்கிலாந்துக்கு வந்து 7 விக்கெட் மொத்தம் போயிருக்குது. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2-2 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஈவன் தோ எத்தனை ஒரு 30+ ஓவர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. மீன் லைக் அவ்வளோ நிறைய ஓவர்ஸ் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் 2-2 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறது? ஸ்பின்னர் சரியா போடல சார். ஓகே, ஐ மீன் லைக் கிட்டத்தட்ட 60 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 60 ஓவர்ஸில் 2-2 விக்கெட் தான் அதுதான் கிடச்சிருக்கு. அதுதான் அது அதுதான் அதுதான் அந்த இதுல போட்டிருக்காரு. பட் சரியா போடல அவங்க, ஏன்னா பிச்சில் ஹெல்ப் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே. அவங்க வந்து கொஞ்சம் பிச்சில் ரொம்ப ஃபிளாட்டு. ஆக்சுவலாக ரியல் பக்கா பேட்டிங் பேட்டிங் விக்கெட் இது. ஓகே அது வந்து கொஞ்சம் இன்னும் லைன் டிசிப்ளின் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே அவங்க கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான் நிறையா போட்டாங்க, லெக் ஸ்டம்ப் அவுட் ஸ்டம்ப் எல்லாம் போட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ரொம்ப ஆடலை. அதெல்லாம் ஆடிந்தாக்க இன்னும் ரன்னு பறந்து போயிருக்கும். பரந்திருக்கும். அவங்க ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாண்டாங்க. இந்த நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பாங்க ஆமா, இந்த பேஸ் பேஸ் பால் டெக்னிக்லாம் விட்டுட்டு ஒழுங்காக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினாங்க அவங்க. எக்ஸாக்ட்லி. ஆமாம், ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக போடலை. ஓகே அண்ட் இவர் வந்து ரோஹித் சர்மா வந்து குல்தீப் யாதவ் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தார். ஓகே அது ஒரு மிஸ்டேக்னே சொல்லுவேன் நான். ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தார் கடைய, கிட்டத்தட்ட 150 ரன் வந்த அப்புறம் தான் கொண்டு வந்தார் நினைக்கிறேன். ஓகே, அவர் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு, பட் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தார். அவர் விளையாடி வந்துருக்கணும். இன்னொன்று நான் என்ன நோட்டீஸ் பண்ணினாக்க, இந்த கேப்டன் வந்து சில கேப்டன் வந்து அட்டாக் அட்டாக்னு அட்டாக் பண்ணுவாங்க. தே டோன்ட் நோ வாட் இஸ் அட்டாக். ஓகே. ஓகே, அட்டாக்னாக்க இப்போ நியூ பேட்ஸ்மேனாக வச்சுக்கோங்க. இப்போ இப்போ கடைசியில் வந்தார் ஒருத்தர் வந்து ஓலி ராபின்சன். ஓலி ராபின்சன். யா. ஓலி ராபின்சன் அவர் வந்து சில நியூ பேட்ஸ்மேன் டெய்ல் எண்டர்னே வச்சுக்கோங்க, ஆனால் செஞ்சுரி வச்சிருக்காரு அவர். அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே அட்டாக் பண்ணிட்டு எல்லா ஃபீல்டரும் உள்ளே கொண்டு வராங்க. ஓகே அது ரொம்ப தப்பு, எஸ்பெஷலி ஸ்பின் போலிங்க்கு. ஓகே நான் என்ன சொல்கிறேன்னாக்க, அட்டாக் வந்து ஆல் ஃபீல்டர்ஸ் வந்து டீப்பில் வச்சு அந்தந்த அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறது அட்டாக் தான். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஓலி ராபின்ஸன் வந்து இந்த மிட் விக்கெட்டில் சிக்ஸ் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக அடிக்கிறார்னு வச்சுக்கோங்க. ஓகே நீங்கள் என்ன பண்ணணும், டீப் மிட் விக்கெட்டில் ஒரு ஆளை போட்டுருங்க. ஓகே நான் வந்து நிறைய 50 வருஷம் போலிங் போட்டிருக்கேன், அதில் அப்படி தான் பண்ணுவேன் நான். எப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடிக்கணும்னு வரானோ அவனை வந்து பேக்கில் ஒரு ஆள் போட்டுனாக்க அவனோட பொசிஷன் லாக் ஆகிடுது. ஓகே அதுக்கப்புறம் ஹி ஹாஸ் டு பிளே லைக் எ ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன், பிளாக் ஓகே பண்ணி விளாடணும். அது அவனுக்கு வராது, ஏன்னா அதுக்கு டெக்னிக் கிடையாது, அவன் அடிச்சு தான் டெக்னிக். ஸோ ஓகே அப்போ வந்து நம்ம அப்படியே வந்து சோக் பண்ணி அவனை எடுத்துடலாம். தட் இஸ் த ஓகே வே. ஓகே ஸோ எப்போவுமே அவனோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் பேட்ஸ்மேனோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை க்ளோஸ் ஃபீல்டர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஸ்கொயரில் சில பேர் ஸ்வீப் வச்சுட்டே இருப்பாங்க, ஸ்கொயரில் டீப் ஸ்கொயரில் வைக்கணும், லாங் ஆன் லாங் ஆஃப் பண்ணணும். சும்மா அட்டாக் சொல்லிட்டு எல்லாரையும் கிட்ட கொண்டு வந்து பைத்தி காட்டும். ரோஹித் வந்து சரியாக பண்ணல, இது நிறைய எல்லா ஃபீல்டர்ஸ் முன்னாடி வச்சாரு, தலைக்கு மேலே 4 6 போயிட்டே இருந்துச்சு. அண்ட் 4 6 போயிடுச்சுன்னா போலர்ஸ்க்கு கை ஓதுற ஆரம்பிச்சோம், ஓகே ஏன்னா அவங்களுக்கு வந்து கூடிய வரைக்கும் 4 அடிக்காமல் இருந்தால் தான் அவங்களுக்கு ரிதம் வரும். ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் சிங்கிள்ஸ் எடுத்தாலே அவங்களுக்கு ரிதம் போயிடும். அவங்களுக்கு டாட் ஓகே பால் கொடுத்தா தான் நிறைய ரிதம் வரும். அது வந்து அந்த விஷயத்தில் வந்து ரோஹித் சர்மா வந்து சரியாக ஃபீல்ட் செட்டிங் பண்ணலை. அஃப்கோர்ஸ் இது ஓகே கிரேட் கேப்டன், பட் இருந்தாலும் இது எப்படின்னு தெரியல. அப்புறம் இது நிறையா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஜடேஜா தான் அட் ஃபால்ட் ஆல் த டைம், எப்போவுமே ஜடேஜா தான். டிஆர்எஸ் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. இப்போ இல்லை ஆக்சுவலா அது ஜீரோ என்னென்ன டிஆர்எஸ் ஜடேஜா சார். நான் பார்த்துருக்கேன் சார். இப்போ டிஆர்எஸ் 3 டிஆர்எஸ் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ரெண்டு வந்து ஜடேஜா வேஸ்ட் பண்ணுறது எப்படி? ஏன்னா அவர் வந்து உடனே அவர் போலிங் போட்டாக்க அவுட் அவுட் அவுட்னு பதறுவார். அப்படியே கேப்டனை ஃபோர்ஸ் பண்ணி டிஆர்எஸ் எடுக்க வச்சிருவார். ஓகே கேப்டனும் வந்து ஒன்று இவர் சொல்றதை பார்த்தாக்க டெஃபினட் அவுட் மாதிரி தோணும். ரெண்டாவது யார் இவர் கேட்கும்போது டிஆர்எஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இவர் சரியாக போலிங் போட மாட்டார், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால பட் ஜடேஜா பண்ணுறது தப்பு எப்பவுமே பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரி சேவாக் பேட்டிங்கில் க்ளீன் எல்பிடபிள்யூ இப்படி இருக்கும், அப்போ கூட அவர் டிஆர்எஸ் கேட்பார், கேட்டு ஒன்று வேஸ்ட். அந்த மாதிரி சில பேர் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் டிஆர்எஸ் முன்னாடி மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் தான், இங்கிலாண்டோட பேஸ்பால் அப்ரோச் இந்த கேமில் காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா நம்ம? ஆமாம், நீங்கள் தான் கரெக்டாக சொல்கிறீங்களே, அது காலம் தான் போயிடுச்சு. ஏன்னா யாருமே வந்து இந்த அட்டாக் அஃப்கோர்ஸ் கிராலி விளாட்னாரு, ஆமாம். ஐ மீன் லைக் ஓப்பனிங் கிராலி கொஞ்சம் அட்டாக்கிங் கேம் ஸ்டார்ட் ஆடினாரு. பண்ணாங்க, கிராலியாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் அந்த டக்கெட்டாக இருக்கட்டும், அவங்களாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. பேரிஸ்டோவாக இருக்கட்டும், இல்லை அவங்களாம் அது எப்படின்னா, அது எப்படின்னா சிராஜ் சரியாக போடல ஃபர்ஸ்ட் ஸ்பெல். ஓகே சிராஜ் வந்து போட்டார், ஆனால் சரியாக போடலை, கொஞ்சம் லைன் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு.
அதனால பட் ஆகாஷ் தீப் சூப்பராக போட்டாரு, அதனால தான் மூணு ஓவரில் கட் பண்ணிட்டேன் சிராஜ் இவரு ரோஹித் சர்மா. ஸோ ஆகாஷ் தீப் கண்டினியூ பண்ணாரு. ஆகாஷ் தீப் வந்து இன்ஃபேக்ட் ஒரு போல்டு வேற எடுத்தாரு, அது நோபால் ஆயிட் அன்ஃபார்ச்சுனேட் இல்லைன்னா 4 விக்கெட் இருக்கு, பிரமாதமாக போட்டார் அது. அண்டு இவரை கிராலி அவுட் ஆனது வந்து பிரில்லியன்ட் டெலிவரி, பியூட்டிஃபுல் இன்ஸ்விங், கரெக்டாக மெஷர்டு இன்ஸ்விங், அது அந்த பேட்டுக்கு அகந்து குவாட்டுக்கும் பாலுக்கும் பேட்டுக்கும் பேட்டுக்கும் நடுவுல போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறது. எவ்ரி எவ்ரி ஃபாஸ்ட் பவுலர் ஆசைப்படுற ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி கூட ட்ரீம் பால் அது. ஓகே சார், ஆக்சுவலா அந்த பேஸ்பால் அப்ரோச் அது வந்து இப்போ அவங்க கைவிட்ட, ஐ மீன் லைக் டுவர்ட்ஸ் மிட் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் பேஸ்பால் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசைட் பண்ணி அவங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, ஒருத்தன் தான் பேஸ்பால் ஆடணும், மத்த எல்லாரும் விளையாடுறது வெறியா இல்ல. இல்ல ஆக்சுவலா வந்து பேர்ஸ்டோவுமே கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது சார். பேர்ஸ்டோவுமே பேஸ்டோ வந்து அவருக்கு வந்து அந்த ரூட் மாதிரி டிஃபரன்ஸ் கிடையாது, எப்பவுமே அக்ரெசிவ் பேட்ஸ் பண்ணாரு. ஓகே, அவர் ஒரே ஒரு பேஸ்பால் ஷாட் ஆனார் அவுட் ஆயிட்டார் அஸ்வின்க்கு. ஓகே, ஆனா ரூட் பாருங்க, பேஸ்பால்னால ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் கட்டு பண்ணாரு. இப்ப அதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு நான் பேஸ்பால் ஆட மாட்டேன்னு ஒரு டிட்டர்மினேஷனோட வந்து கம்ப்ளீட்டா பழைய டெஸ்ட் கிரிக்கெட் அவரோட ஒரிஜினல் கேம் ஆடி இன்னைக்கு 105 அது நாட் அவுட், பிரில்லியன்ட் நாக், பிரில்லியன்ட் இன்னிங்ஸ், பிரமாதமா இருந்தது. எப்படிதான் விளையாடணும் ஆக்சுவலா இந்த அந்த சைடு விக்கெட் போயிட்டே இருக்கும்போது. ப்ளீஸ் ப்ளீஸ் கேரி ஆன் சார். அதான் அந்த சைடு விக்கெட் போயிட்டே இருக்கு, இவர் மட்டும் நின்னார் ஸ்டெடியா நின்று கம்ப்ளீட்டா விளையாடினாரு. அண்ட் இப்போ கூட ரூட் இருக்க வரைக்கும் டேஞ்சர், ஸ்கோர் ஸ்கோர் 300 வந்துருச்சு இப்போ. ஸோ 400 வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா 4th இன்னிங்ஸ் இந்தியா விளையாடி ஆகணும் பேட்டிங். ஓகே, இப்போ அப்போ ஸோ மோஸ்ட்லி என்னன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் தான் இருக்குது இங்கிலாந்துக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்து இந்தியாவோட அப்ரோச் எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ உங்களோட ஃபாஸ்ட் பவுலிங்க்கு விக்கெட் கிடைக்குது, ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கல. ஸோ அது எப்படி அவங்க அப்ரோச் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ 2-2 பேஸ் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. சரி, ஏன் உங்க கேப்டன் நியூ பால் எடுக்கல 80 ஓவர்ஸ் ஆனப்புறம்? ஓகே, விக்கெட் அது எடுத்ததே நாளைக்காக ஃபாஸ்ட் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற பவுலர்ஸ் மாதிரி இருக்கலாமா சார்? தான். அதே எப்படி முதல் நாள் ஈவினிங் எடுக்க தான் புத்திசாலி இது. ஓகே, ஏய் 80 ஓவர்ஸ் ஆனோடனே நியூ பால் இருந்தாக்க, ஏன்னா ஸ்பின்னர்ஸ் எஃபெக்ட் இல்லை. அண்ட் குல்தீப், ஐம் சாரி, குல்தீப் யாதவ் ஒருத்தந்தான் நல்லா போட்டார், அவருக்கும் கடைசியில் வந்து ஐ மீன் எஃபெக்ட் இல்லாமல் போயிடுது, ஏன்னா பேட்டிங் பேரடைஸாக இருக்கு. ஸோ ஆகாஷ் தீப் ஒருத்தர் தான் நல்லா போட்டுருக்காரு, அண்ட் சிராஜ் நல்லா போடுறாரு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நியூ பால் எடுத்து அவங்க கையில் கொடுத்துருக்கணும். 80 ஓவர்ஸ் ஆகும், கடைசி 10 ஓவர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அதில் ஜெய்ஸ்வால் வேறு ஒரு ஓவர் போடுறதை நம்ம பார்த்தோம், காமெடி மாதிரி இருந்தது. ஓகே சார், அப்போ மோஸ்ட்லி அப்போ நாளைக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே நியூ பாலோட ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? அப்போ கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார், இல்லைனாக்கா இன்னும் ரன்னு போயிட்டே இருக்கும், ஏன்னா அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் போட போட அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஏன்னா ரூட்டை ஒட்டு அவுட் ஆகவே முடியாது. அண்ட் அவங்க மற்ற 3 டெய்லண்டர்ஸும் ஸ்பின்னர்ஸ் போட்டாக்கா எப்படியும் ஒரு ஓவருக்கு 1 6 2 6 போயிடும். ஓகே, அந்த இவர் வேற ஃபீல்டை வந்து இது லைன்ல வைக்க மாட்டேங்கிறது, எல்லாத்தையும் உள்ள உள்ள வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால எல்லாம் தலைக்கு மேல சிக்ஸ் போடுறத பார்த்துட்டே இருக்காங்க. தட்ஸ் நாட் குட் கிரிக்கெட். ஓகே ஓகே சார், ஓகே. ஆக்சுவலா இப்போ இனிஷியலா விக்கெட் வந்தவுடனே அட்டாக் நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தியரி வச்சிருக்காங்க. அது அது பேட்ஸ்மேன் கேப்டன்சில இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப பேட்ஸ்மேன் இஸ் அ கேப்டன், எப்பவுமே இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவார் ஓவரா. வேற போலர்னா அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஓகே அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்ல ஆளை வச்சு சோக் பண்ணணும் அப்படின்ட்டு. சோக்கிங் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்டாக். நான் சொல்ல புரியுதா? ஓகே சார், அவங்களுக்கு ரன்னு கொடுக்காம சோக் பண்ணு, பவுண்டரி கொடுக்காம சோக் பண்ணா அதுவே பெரிய அட்டாக். ஓகே சார், ஓகே ஓகே சார். இப்போ மேட்ச் நான் வந்து ஐ அம் எ சப்போர்ட்டர் ஆஃப் ரோஹித் சர்மா கேப்டன்சி. யா ஓகே, நல்ல பிரில்லியன் கேப்டன் தான் அவர், பட் இந்த இதுல வந்து 2-3 மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. அண்ட் எஸ் ஆஃப்கோர்ஸ், லைக் மேட்சை ஒரு சைடு வச்சிருவோம், இன்னொரு சைடு ஒரு ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ரெண்டு பேருக்கும் அவங்களோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்து இது பண்ணலாம், ரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டம்ல இருக்கிறதா சொல்றாங்க. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க சார்? இந்தியன் டீம்ல ஏற்கனவே ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, இன்னும் அவங்கள பத்தி ஏன் பேசிக்க முடியாது? அவங்க எல்லாம் போன கேஸ்ன்னு சொல்லுவாங்க, விட்டுருங்க அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வந்து இஃப் தே திங்க் தே ஆர் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், தே ஆர் ராங். ஓகே, எஸ்பெஷலி ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் இப்ப டிராப்ட்னு பிசிசிஐ எழுதி கொடுத்துருக்காங்க. Okay. He was not, medically not fit, சொல்லலை.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. அப்புறம் இஷான் கிஷனுக்குலாம் அந்த மூட் எல்லாம், மூட் ஸ்பாயில் ஆயிட்டு டீம் விட்டு வெளியே போட்டுலாம் ஒரே கிரிக்கெட் விட்டு வெளியே போயிடணும், அதான் பெட்டர். ஏன்னா எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவு பெரிய மோகிந்தர் ரமநாத், வெங்கட் ராகவன், அப்புறம் ராபின் சிங், இவங்க எல்லாம் எவ்வளவு டிராப் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, ஒரு மேட்ச் விளாட்னா அடுத்த மேட்ச் டிராப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து அவங்க எல்லாம் வந்து ரிபெல் பண்ணாம நேரம் ஒழுங்கா அப்படி இதுவா வந்து சொன்னது பேச்சு கேட்டு விளையாடிருக்காங்க. ஸோ இவரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. தே திங்க் டு, அது பிகாஸ் ஆஃப் ஐபிஎல் அவங்க நினைச்சிருக்காங்க. பட் இவர் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லைன்னா ஐபிஎல் அவங்களுக்கு இது கான்ட்ராக்ட் குறையும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த அந்த மாதிரி ஏதாவது லிங்க் பண்ணிடுவாங்க, நீங்க வேணா பாருங்க. ஏன்னா பிசிசிஐ வந்து வெரி பவர்ஃபுல் பாடி. ஓகே. அவங்கள விரோச்சிருந்தாக்க உங்களுக்கு தெரியும், அந்த சர்ஃப்ராஸ் கான்லாம் எப்போ உள்ள வர வேண்டியது, பிகாஸ் கொஞ்சம் அந்த மூடு இது சரியில்லாததுனால அவர் மாட்டிட்டு உள்ள வர முடியாம திண்டா இருந்தார். ஓகே. ஓகே. மேபி அப்போ ஸோ அந்த மாதிரி ஸ்ரேயஸ்க்கு வந்து அவங்க ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? அட்டிடியூட் தான், அதுதான் சொல்ல வரேன். நான் ஓகே சும்மா நான் கொஞ்சம் லைட்டா மூடுன்னு சொன்னேன். ஓகே இஃப் தே மிஸ்பிஹேவ் தூக்கி எறிய வேண்டியதுதான், அதுல கொஸ்டினே கிடையாது. ஓகே. இது ஆக்சுவலா ஒரு நல்ல ஸ்டாண்ட் நினைக்கிறீங்களா? இப்போ என்னன்னா அவங்க ரஞ்சியில விளையாடல, அதாவது கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா சரி, அவங்களுக்கு தெரியும் மெடிக்கல், அந்த டாக்டர் வந்து கிளியரா சர்டிபிகேட் கொடுக்கலாம், எஸ் நோட்டு. ஓகே. அது சாதாரண டாக்டர் இல்லை, ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப ஹை பொசிஷன் டாக்டர் ஆகும், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். அந்த பட்டேல் ஒரு பேர், அவர் தான் சீஃப் டாக்டர் இந்த என்சிஏ அகாடமி. ஓகே. அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இஸ் ஃபிட்டு, இவன் இவர் நாட் ஃபிட்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது ரெண்டாவது, நான் வந்து மென்டலி நாட் ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு போய் உட்காந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு துபாயில் இஷான் கிஷன். அதெல்லாம் தப்பு, டிசிப்ளின் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப, அதுவும் காம்படிஷன் சிவியராக இருக்கு இந்தியாவில். இந்த மாதிரி சமயத்தில் போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணினாக்க தூக்கி எரிஞ்சிடணும், வேற வழியே கிடையாது. ஓகே. ஏமா ரிங்கு சிங்லாம் வெயிட்டிங் சார், ரிங்கு சிங், சாய் சுதர்ஷன் எல்லாம் வெயிட்டிங், நேரம் உள்ள கொடுங்க. அவங்களாம் உயிரை கொடுத்து ஆடுவாங்க கண்ட்ரிக்காக. இந்த மாதிரி வந்து ஒரு ஐபிஎல் ஃபேண்டசியில் இருக்க மாட்டாங்க அவங்க. இதுக்கு காரணம் ஐபிஎல் தான், ரெண்டு பேருக்குமே, ரெண்டு பேரும் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு காரணமே அவங்க பிரான்சைஸ் தான். ஓகே. எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க சார், லைக் அதான் அவங்க 15.25 crores இவருக்கு, ஒய்? ஓகே அது போதும் எனக்கு கிரிக்கெட்டே வேணாம், ரஞ்சி டிராபி வேணாம், டெஸ்ட் கிரிக்கெட் வேணாம் நினைச்சுட்டு இருக்காரு. ஓகே. யார், நம்ம இஷான் கிஷன். இவர் வந்து கோகேஆர் கேப்டன், இவருக்கும் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல வருது. ஸோ ஓகே. இவங்க அந்த இவங்களோட கேம் வந்து அவ்வளோ பிரில்லியன்ட் கேம் கிடையாது. ஒரு ஜெய்ஸ்வால் மாதிரியோ ஆர் கோலி மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் கேம் கிடையாது. என்ன, இவங்களே வந்து அறகுறை கேம் தான் இவங்க ரெண்டு பேருமே. அந்த சமயத்தில் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணால் தூக்கி எறிய வேண்டியதான், அதில் கொஸ்டினே கிடையாது. ஓகே சார். நீங்க பிசிசிஐ பாருங்க, விட மாட்டாங்க இதை மேட்டர். ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஒன்று வச்சு, ஒரு ரூலை வச்சு கடைசியில் இவங்க ஐபிஎல் விளையாடாம பண்ணிடுவாங்க. ஓகே. பண்ண முடியும், அவங்களால முடியும், மனசு வச்சா பண்ணுவாங்க. ஆனால் போனா போதும் காலம் விட்டுருவாங்க. ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக நாளைக்கு செகண்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக இன்னும் நிறைய நியூஸோட நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். ஓகே. ஆமாம் சார், இந்த பிச்சு மட்டும் சொல்லணும். பிச்சு வந்து நம்ம பேசின மாதிரியே டோட்டல் பேட்டிங் பேரடைஸாக போட்டாங்க. ஏன்னா அந்த ரிஸ்க் எடுக்கல. நம்ம சொன்னோம் ஒரு ஒரு சான்ஸ் இருக்கு, 99% ஃபிளாட் விக்கெட் தான் இருக்கும். ஆனால் ஒரு சான்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போட்டு அக்சர் பட்டேல் விளாட்னு நல்லா இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். பட் அது வந்து அவங்க அந்த இது ரிஸ்க் எடுக்கல. ஏன்னாக்க அவங்க ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இவங்களும் மாட்டிப்பாங்க, பேக் ஃபயர் ஆயிடும். ஜோர் விட்டு 5 விக்கெட் எடுத்துகிட்டு போடுவோம். ஆமாம், பேக் ஃபயர் ஆகிடும். அப்புறம் அந்த முக்கியமாக அந்த ரேஹான் அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, நீங்கள் விளையாடல இவர், ஓகே. ரேஹான் அகமட்னு ஒரு லெக் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கார், ஆமா ஆமா வெரி குட் லெக் ஸ்பின்னர் அவர். ஆக்சுவலாக அவர் வந்து ஏதோ பர்சனல் ரீசனுக்காக திரும்பி போயிட்டாராம் ஊருக்கு ஓகே. அப்படின்னு ஒரு இது வருது, ஒரு நியூஸ் வந்தது. திரும்பி போயிட்டாரா இல்லைனாக்கா இஸ் கோயிங் டு கோவா என்னன்னு தெரியல. ஓகே. அதனால தான் அந்த பஷீர்னு ஒருத்தர் வந்து விளையாடுறாரு. பஷீர்லாம் வெரி ஆர்டினரி போல. ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. எனிவே இந்தியாவுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு, ரூட் அவுட் ஆகணும் இல்லை ஆட் அவுட் ஆகணும் வித்இன் 20 ரன்ஸ் நாளைக்கு வந்த உடனே, ஓகே இல்லைனா இந்தியாவுக்கு டேஞ்சர். 400 ரன்ஸ்னா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே சார். ஓகே, டெஃபினட்டாக நாளைக்கு டே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் எஸ், நாளைக்கு இன்னும் நிறைய கரெக்ட். பாயிண்ட்ஸோட நம்ம டெஃபினட்டாக வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார். ஆமாம், ஓகே, தேங்க்யூ, மூணு தேங்க்யூ. மூணு நாள் வந்து பிச் ஃபேமாக இருக்கும், 4வது நாள் 5வது நாள் தான் கொஞ்சம் டேர்ன் ஆகும்னு தோணுது. ஓகே ஓகே, கண்டிப்பாக டெஃபினட்டாக அது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.